இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை லேசான தூரல் அல்லது வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது பகல் இரவு வெப்பநிலை குறைவதால் கால்நடைகளுக்கு தக்க பாதுகாப்பு செய்யவும் நிலவும் வானிலையில் நெற்பயிரில் நெல் பழநோய் வர வாய்ப்புள்ளது எனவே விவசாயிகள் வயலை நன்கு ஆராய்ந்து தாக்குதல் தென்பட்டால் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு மில்லி புரொபிகோனோசோல் அல்லது ஒரு மில்லி ஹெக்சாகோனோசோல் கலந்து தெளிக்கவும் தேவைப்பட்டால் பதினைந்து நாட்களுக்கு பிறகு மறுமுறை தெளிக்கவும் தக்க வானிலை நிலவுவதால் நெற்பயிர் பூக்கும் பருவத்தில் உள்ள ஒரு ஹெக்டர் சம்பா நெல்லுக்கு மூன்றாவது மேலூரமாக தழைச்சத்து முப்பத்தி எட்டு கிலோவும் சாம்பல் சத்து பனிரெண்டு புள்ளி ஐந்து கிலோவும் இட்டு நீர் பாசனம் செய்யவும் வறண்ட வானிலையினை பயன்படுத்தி மக்காச்சோளத்திற்கு மேலூரமாக தழைச்சத்து மற்றும் பதினெட்டு கிலோ சாம்பல் சத்து அளிக்கவும் தொடர்ந்து ஈரப்பதமான வானிலை காணப்படுவதால் மஞ்சளில் இலைக்கருகள் நோய் வர வாய்ப்புள்ளது எனவே இதை கட்டுப்படுத்த கோனோசோல் மருந்து ஒரு மில்லியினை ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் இரவை மஞ்சளில் நுண்ணூட்ட குறைபாடு தென்பட வாய்ப்புள்ளது இதற்கு பதினைந்து கிலோ சூப்பர் பாஸ்பேட்டை லிட்டர் தண்ணீரில் கரைத்து ஒரு இரவு ஊற வைத்து வடிகட்டிய கரைசலை ஐம்பது லிட்டராக தயார் செய்யவும் இதில் இரும்பு சல்பேட் துத்தநாக சல்பேட் போராக்ஸ் மற்றும் யூரியா தனித்தனியே கிராம் கலந்து இருபத்தி ஐந்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளிக்கவும் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்பொழுது நிலவும் வானிலையின் காரணமாக சம்பா தாளடி நெற்பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோய் மற்றும் இலைக்கீரல் நோய்கள் பரவலாக தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு ஸ்ட்ரெப்டோமைசின் மற்றும் டெட்ராசைக்ளின் நூற்றி இருபது கிராம் மற்றும் காப்பர் குளோரைடு ஐநூறு கிராம் கலந்த கலவை அல்லது காப்பர் ஹைட்ராக்சைடு ஐநூறு கிராமை இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும் தற்பொழுது நிலவும் வானிலையின் காரணமாக சம்பா தாளடி நெற்பயிரில் இலையுறை கருகல் நோய் பரவலாக தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு கார்பன்டெசம் இருநூறு கிராம் அல்லது புரொபிகோனோசோல் இருநூறு மில்லி மருந்தை இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும் சம்பா நெற்பயிரில் புழு தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு மில்லி வீதம் லிட்டர் தண்ணீரில் கலந்து கைத்தளிப்பான் மூலம் தெளிக்கவும் தெற்கு மண்டலம் ஒன்றிற்கு உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நிலவும் வானிலையால் பருத்தியில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான இலை பெண் மற்றும் தத்துப்பூச்சி தென்படுகிறது எனவே ஒரு ஏக்கருக்கு புளோனி கேமெட் எழுபது சதவீதம் டபிள்யூஜி அறுபது கிராம் அல்லது தயோமெத்தாக்சம் இருபத்தி ஐந்து சதவீதம் டப்ளியூஜி நாற்பது கிராம் இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தெளிக்கவும் நிலவும் வானிலையால் வளர்ச்சி பருவத்தில் இலை சுருட்டு ஒரு ஏக்கருக்கு பின்வரும் பூச்சிக்கொல்லிகளில் குளோரோட்ரைனில் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் எஸ்சி நூற்றி ஐம்பது மில்லி அல்லது கார்டெப் ஹைட்ரோ குளோரைடு ஐம்பது சதவீதம் எஸ்பி ஆயிரம் கிலோகிராம் இவற்றுள் ஏதேனும் ஒன்றை கலந்து தெளிக்கவும் நிலவும் வானிலையால் மக்காச்சோளத்தில் படைப்புழு தென்படுகிறது இதை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீரில் குளோரான்ட்ரினில் இப்ரூல் பதினெட்டு புள்ளி ஐந்து எஸ்சி ஐந்து மில்லி அல்லது பத்து லிட்டர் தண்ணீரில் ஃப்ளூ பென்டிமைடு நானூற்றி எண்பது எஸ்சி ஒன்பது மில்லி இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தெளித்து கட்டுப்படுத்தவும் தெற்கு மண்டலம் இரண்டிற்கு உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நிலவும் பருவ சூழ்நிலையில் வாழையில் மஞ்சள் இலைப்புள்ளி நோய் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இதை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீருக்கு பத்து கிராம் பேசிலஸ் சப்டிலஸ் பத்து மில்லி பஞ்சகாவியம் ஐந்து கிராம் நாட்டு சர்க்கரை போன்றவைகளை கலந்து செடிகள் நன்கு நனையுமாறு காலை மற்றும் மாலை வேளைகளில் தளித்து கட்டுப்படுத்தலாம் நிலவும் பருவ சூழ்நிலையில் கரும்பில் இடைக்கணு துளைப்பான் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இதை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டருக்கு ட்ரைகோ கிரென்மா கைலோனஸ் இரண்டு புள்ளி ஐந்து சி என்ற அளவில் முட்டை ஒட்டுண்ணியை செய்த நான்கு இரண்டு ஒரு முறை ஆறு முறை கட்ட வேண்டும் கரும்பு மற்றும் நாட்கள் கழித்து தோகை வேண்டும் மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை அடுத்த இரண்டு நாட்களுக்கு நீலகிரி மாவட்டத்தில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் மழை நாட்களில் தண்ணீர் தேங்குவதை தடுக்க தோட்டத்தில் உரிய வடிகால் வசதி செய்ய வேண்டும் குறைந்த வெப்பநிலை காரணமாக பயிர்களை பணியின் சேதத்திலிருந்து பாதுகாக்க நிலப்போர்வை முறையை பின்பற்றவும் நிலவும் வானிலை காரணிகள் கேரட் செடியில் சாம்பல் நோய் பரவுவதால் கட்டுப்படுத்த இதை நனையும் கந்தகம் இரண்டு கிராம் ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து இலையின் மீது தெளிக்கவும் வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்பொழுது எதிர்பார்க்கப்படும் பருவமழையின் காரணமாக மிளகு செடிகளில் திடீர் வாடல் நோய் தாக்குதல் அதிகளவில் அளவில் தென்படுவதால் விவசாயிகள் கொடி ஒன்றுக்கு மூன்று கிலோ நன்கு மக்கிய ஆட்டு எரு அல்லது மாட்டு எரு ஐநூறு கிராம் வேப்பம் புண்ணாக்கு மற்றும் ஐம்பது கிராம் ட்ரைகோடெர்மா மூசி ஆனம் ஆகியவற்றை மிளகு கொடியின் வேர் பகுதியில் இடுவதால் பூஞ்சான பரவலை தடுத்து கொடியின் வளர்ச்சியை மேம்படுத்தலாம் பயறு வகை பயிர்களில் அதிக மகசூல் எடுக்கவும் அதிகமான காய்கள் உற்பத்திக்கும் பயறு ஒண்டர் என்ற ஊட்டச்சத்து கரைசலை இரண்டு கிலோ நானூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து பயிர் பூக்கும் பருவத்தில் தெளித்து மகசூலை அதிகப்படுத்தலாம் தமிழகத்தில் இரவில் குளிர்ந்த காற்று வீசுவதால் கால்நடைகள் கஞ்சிகள் ஆட்டுக்குட்டிகள் மற்றும் புதிதாக பொறிக்கப்பட்ட கோழி குஞ்சுகளை தகுந்த கொட்டகைகளில் அடைக்க வேண்டும் மேலும் வெப்பமூட்டியான குண்டு பல்பு பொருத்தினால் நுரையீரல் அழற்சி ஏற்படாமல் பாதுகாக்கலாம் வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை பழமரங்களில் காற்று புகும் வகையில் கிளைகளை கழித்து விட வேண்டும் கால்நடை கொட்டகைகளை வாரம் இருமுறை பிளீச்சிங் பவுடர் அல்லது கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் பலத்த காற்று வீச தொடங்குவதற்கு முன் முதிர்ச்சி அடைந்த தேங்காய் மற்றும் இளநீர் காய்களை அறுவடை செய்ய வேண்டும் ஆறு கிலோமீட்டர் முதல் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச தொடங்குவதால் வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்க வேண்டும் அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வட்ட பாத்திகள் அமைத்து மழைநீரை சேமிக்கவும் தேங்காய் துண்டுகளை குழிந்த பகுதி மேல்நோக்கிய வண்ணம் வட்ட பாத்திகளிலோ அல்லது இரு தென்னை வரிசைகளுக்கு இடைவெளியிலோ புதைத்து மழைநீரை சேமிக்கலாம் நெற்பயிரில் தற்போது நிலவி வரும் சூழ்நிலையால் நெல் குருத்து பூச்சி மற்றும் மடக்கு புழுவினால் சேதம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவே இப்பூச்சியின் தாக்குதல் தென்பட்டால் ஒரு லிட்டர் தண்ணீரில் குளோரான்ட்ரினிலிப் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று மில்லி அல்லது ஒரு லிட்டர் தண்ணீரில் ப்ளூ பென்டியமைட் பூஜ்ஜியம் புள்ளி ஒரு மில்லி தெளித்து கட்டுப்படுத்தலாம் இனி வருவது வேளாண் சந்தை இன்றைய வேளாண் சந்தையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம் கத்தரிக்காய் ஒரு கிலோ முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் வெண்டைக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் அவரைக்காய் ஒரு கிலோ ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ தொண்ணூறு ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் தக்காளி ஒரு கிலோ இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் இஞ்சி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் கருவேப்பிலை ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் கொத்தமல்லி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் புதினா ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம் கத்தரி ரோஸ் இருபது பூக்களை கொண்ட ஒரு பேக்கெட்டின் விலை ஐம்பது ரூபாய்க்கும் மல்லிகை ஒரு கிலோ ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கும் முல்லை ஒரு கிலோ எழுநூறு ரூபாய்க்கும் கனகாம்பரம் ஒரு கிலோ அறுநூறு ரூபாய்க்கும் செண்டுமல்லி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் பட்டன் ரோஸ் ஒரு கிலோ நூற்று அறுபது ரூபாய்க்கும் துளசி ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கும் சம்பங்கி ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கும் அரளி ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கும் சாமந்தி ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கும் காக்கடா ஒரு கிலோ நானூறு ரூபாய்க்கும் கோழி கொண்டைப்பூ ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இனி வருவது இன்றைய வேளாண் வானிலையில் மாநிலத்தில் சராசரி வானிலை அறிவிப்பு காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக இருபத்தி ஏழு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக இருபத்தி இரண்டு புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸாகவும் மழை அளவு ஒன்று புள்ளி ஏழு மில்லி மீட்டர் ஆகவும் இலையின் ஈரப்பதம் நான்கு புள்ளி ஏழு மணி நேரம் வரையும் காணப்பட்டது வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகம் புதுச்சேரி காரைக்காலில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது